ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா சரணம் சரணம். இருக்கரம் சேர்த்து ஒருமுறை நினைத்தால் நெஞ்சார பாரங்கள் நீக்கியே அருள்வாயே, ஜகத்தினை காத்திடும் ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா சரணம் சரணம். குருவடி சரணம், திருவடி சரணம். சித்திசிவா சோதிடத்தின் எஸ் தங்கவேலு கவுண்டர் வழங்கும் கேது பகவானை பற்றி தலைப்பு. என்ன கேது பகவானை பற்றி அப்படின்னு சொன்னால், 12 ராசியில் நீங்கள் ஜனகாலத்தில் இருந்த கேது பகவானை பற்றி இப்பொழுது உங்களுக்கு பதிவிடுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்க. வணக்கம், குட் மார்னிங். அதாவது கேது பகவான் லக்னத்தில் இருந்தால், ஒரு நல்ல கிரக பார்வையுடன் இருந்தால் நன்மைகள் நடக்கும். அப்படி வந்து இதாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி கொஞ்சம் லைட்டாக சோகம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து லக்னத்தில் கேது இருந்தால் தொழில் திறமை அதிகமாக வரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. தாய் வழி சொந்தங்கள், அம்மாயி அப்பச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்தங்களுடைய, அதாவது வந்து அவங்களுடைய பெரியோர்கள் அந்த ஜாதகருக்கு எப்பவும் உறுதுணையாக வருவார்கள், காலமாக இருந்தால் கூட. அந்த மாதிரி அதனால் வந்து நல்ல சாதனைகள் எல்லாம் பண்ணுவாங்க. அதே வந்து கேது பகவான் லக்னத்தில் இருக்குது சிற்றின்ப பங்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி வந்து கேது பகவான் மகர ராசியில் கும்பராசியில் இருந்தது அப்படின்னா கெட்ட பலன்கள் பெரும்பாலும் குறையும். லக்னத்தில் உள்ள கேது பகவானால் சந்தான பாக்கியம் குறைவாக அமையும். தாய் மாமன் வழியில் வந்து மகிழ்ச்சி இருக்காது. உறவினரால் தொல்லை விளையும். எதிரிகளால் பயம் உண்டாகும். வயிற்று வலி இருக்கும். ரெண்டில் இருக்கக்கூடிய கேது வந்து கல்வி தடை உண்டு பண்ணி மறுபடியும் வந்து செமஸ்டரை வச்சு பாஸ் ஆகிற மாதிரி பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் பேச்சு வந்து சரியாக வராது. அதே மாதிரி வந்து அரசாங்கத்தில் லோன் கேது வாங்கினா இந்த கேது பகவான் ரெண்டில் இருக்கிறவங்க பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் கட்டிட்டா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா அது இழுத்துரும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து கடன் கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் ரெண்டாம் இடத்துல கேது இருந்தது அப்படின்னா, அது ஃபைனான்ஸ்காரராக இருந்தாலும் சரி கந்துக்காரராக இருந்தாலும் சரி, நல்ல கிரகம் பார்த்துருந்துன்னா பிரச்சனை இல்லை, இல்லை அப்படின்னா மாட்டிக்கும். அந்த பணத்தை வசூல் பண்ணுறது சரியாக போச்சு, வரக்கூடிய லாபம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. சொந்தக்காரனால் அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சிங்கிறது கொஞ்சம் குறைவு. அதே மாதிரி வந்து நல்ல கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்பட்டால், அதாவது வந்து எந்த பாதிப்பும் பண்ணாது, நன்மையே செய்யும். அதே மாதிரி வந்து கேது பகவான் செவ்வாய் பகவானும் போல சொல்ல வேண்டிய சமாச்சாரம், கேது பகவான் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதற்குண்டான மெயின் டெபாசிட்டர் வந்து செவ்வாய் பகவான் நன்றாக இருந்தால், அதாவது வந்து ஓரளவுக்கு கெடுதல் குறையும். அதே மாதிரி வந்து மூணாம் இடத்துல கேது இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். அதே மாதிரி வந்து கேதுக்கு வந்து நல்ல கிரகத்தை பார்த்துருந்ததுன்னா நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. எந்த ஜாதகமாக இருந்தால் மூணாம் இடத்தில் பாவக்கிரகம் இருந்தால் அவர்களுக்கு வந்து அந்த ஊரில் நடக்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் அவருக்கு அவங்களுக்கு முதல் காது கிட்டிரு, அது நல்ல விஷயங்கள் அல்ல, கெட்ட விஷயங்கள். அதே மாதிரி மூணாம் இடத்தில் கேது இருந்ததுன்னா தான் தான் பெரிய இவன் அப்படிங்கிற அகம்பாவமெல்லாம் இருக்கும். அதாவது வந்து அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. மூணாம் இடத்துல கேது இருந்து அதே மாதிரி வந்து கேது வந்து இருந்ததுன்னு சொன்னால் மெயின் வந்து அவங்களுக்கு வந்து சுய அறிவு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மத்தியமாக வந்து அப்புறம் சரியாகும், பட்டு தான் சரியாகும். மூணாம் இடத்துல கேது இருந்தால் ஆள் கூட இருந்தால் சும்மா ஆடுற மாதிரி நடிப்பு, அப்படி தான் தான் வந்து அந்த இதுக்கு வந்து தலைமை தாங்கிறது, தான் தான் இது அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு சிலரை பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. வெறும் நடிப்பு தான், ஆனால் காரியம் ஒன்றும் இல்லை. மூணாம் இடத்துல கேது இருந்தால் பணக்காரராவாங்க, அது சந்தேகமே கிடையாது. பகைவர்களை வெல்வாங்க, பராக்கிரமத்தை அழிப்பாங்க. அதே மாதிரி வந்து அதை விட வேற ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருந்து அவங்க கூட போய் எடுத்து அது எங்கே போய் அந்த மாதிரி ஒன்று நடக்கும். எதுக்குமே வந்து விநாசகால விபரீதத்தை பற்றி பார்த்து தான் நடந்துக்கணும். மனித பிறவி கிடைப்பது மிக அரிது. அதனால் சகோதரர்களால் நன்மை கிடையாது. தொழில் ஞானத்தை வழங்குவார், நீண்ட ஆயுளையும் வழங்குவார். அதே மாதிரி நாலாம் இடத்தில் வந்து கேது
இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வீடு நிலத்தில் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி தாய்க்கு அடிக்கடி தொந்தரவு வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி சுபக்கிரகம் பார்த்தா அந்த பிரச்சனைக்கு வந்து இடமே கிடையாது. இதுதான் சாஸ்திரத்தினுடைய விதி. கேது வந்து நாலாம் இடத்துல இருந்தால் முடிஞ்சளவுக்கு வீடு மாற்றுறதோ அல்லது இடத்த மாற்றிக்கிறதோ இது ரொம்ப நல்லது. அந்த இடத்துல இருந்ததுன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. வேற எல்லாம் அதுக்கு பரிகாரம் அது தான், வேற எல்லாம் இது கிடையாது. அதே மாதிரி வந்து உச்சமாக இருந்துட்டாருன்னா நாலாம் இடத்துல அது வந்து அவருக்கு சுற்றியும் பிடிச்சிருவார். அவர் சுற்றி இருக்கிற இடம் போக்குவரத்து இந்த மாதிரியெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி வந்து அஞ்சாம் பாகத்தில் வந்து கேது இருந்தது அப்படின்னா வயிற்று வலி வரும், பேய் பிசாஸ் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் அது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல கிரகம் பார்வை இருந்தால் அதெல்லாம் பண்ணாது. புத்திர தேசத்துக்கு வந்து புத்திர தோஷம் கொஞ்சம் இதாக இருக்கும், சகோதரர்லாம் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து ஆறாம் இடத்துல கேது இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. அதான் கூறுவார் அருள் கொடியூர் இருந்துட்டு பேருடன் நற்பின் பலமாகிவிடும், சீருவார ஜெய ஜெய வளம் தேர்வான் சங்கமங்கம் சே அப்படிங்கிறா. ஆனால் வியாதி வந்ததுன்னா கொஞ்சம் சரியாக இருக்க லேட்டாகும், கண் ஊத்துறவும் இருக்கும். அதே மாதிரி சொந்தக்காரனால ஆறில் கேது இருந்தா அடேங்கப்பா அந்த மாப்பிள்ள தான் பரவாயில்ல, அந்த அண்ணன் தான் பரவாயில்ல, இந்த அண்ணன் தான் பரவாயில்லைங்கிற பேர் அவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய இது வரும். அதே மாதிரி வந்து ஆறில் கேது இருந்துச்சுன்னா கொஞ்சம் இளமை காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பின்னாடி நல்லாயிருக்கும். ஏழாம் இடத்துல கேது இருந்ததுன்னா நற்பல நாள் உண்டாக பண்ண மாட்டார். அதே மாதிரி வந்து தண்ணினால் போகிற பயணத்தினால தொல்லைகள் விளையும். அடுத்தபடியாக மிருத்யுபாகை என்று ஒன்று இருக்கிறது ஜோதிட அமைப்பில். மேசராசியிலிருந்து ஏழு பாகை எட்டு பாகை மிருத்யு பாகை, அந்த பாகையில் இருந்தாரானால் கேதுவினால் ஜனன காலத்தில் இருந்தாலும் திசை நடக்கிற போது அதாவது வந்து இருந்தாலே கேதுவுக்கு வந்து நம்ம உண்டான ஒரு பிரீத்தியை சிம்பிளான பிரீத்தி பண்ணால் கூட அது சரியாகும். அதே மாதிரி வந்து ரிஷபராசியில் 17 முதல் 18 பாகை, அதே மாதிரி மிதுன் ராசியில் வந்து 19 to 20 பாகை, அதே மாதிரி வந்து கடகராசியில் 9 to 10 பாகை. கேது பகவானுக்கு வந்து மிருத்யு பாகை, மிருத்யு என்றால் ஆகாது, அதுக்காக கொண்டு போடு அப்படின்னுலாம் கிடையாது. சுக சௌக்கியங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் லேட்டாகும். அதே மாதிரி சிம்மராசியில் வந்து 20 to 21 பாகையில் வந்து கேது பகவான் இருந்தால் மிருத்யு பாகை. அதே மாதிரி வந்து கன்னிராசியில் வந்து 21 to 22 பாகையில் இருந்தால் அதுவும் மிருத்யு பாகையை, கேதுவினால் நலம் பெறுவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். துளாராசியிலே 22 முதல் 23 பாகை வரை. அதே மாதிரி வந்து விருச்சிகராசியிலே 24 to 25 வரை கணக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து தனுசு ராசியிலே வந்து 10 to 11 வரை, மகர ராசியிலே வந்து 11 to 12 வரை, அதே மாதிரி கும்பராசியிலே 17 to 18 வரை, அதே மாதிரி வந்து மீனராசியிலே 13 முதல் 14 வரை. அதற்காக இந்த மிருத்யு பாகையில் கேது பகவான் இருப்பார். ஆனால் திசை புத்தியெல்லாம் பார்த்து அறிஞ்சு உங்கள் ஜாதகர் ரெண்டாவது வந்து நல்லா ஒரு இதாக பார்த்து நீங்கள் ஒரு பரிகாரம் உங்களுக்கு உங்கள் சக்தி போல் பரிகாரம் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாதிப்பிட்டுன்னு தப்பிச்சுக்கலாம். அதுக்காக வந்து உங்களை அப்படி பண்ணி போடு இப்படி பண்ணி போடுன்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து எட்டாம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆயுள் பலம் குறையும். அதே மாதிரி வந்து புண்ணாகும், உடம்பில் சண்டை சச்சரவு அடிக்கடி ஏற்படக்கூடும். நல்ல கிரகம் பார்த்துன்னா அந்த மாதிரி பாதிப்பெல்லாம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு தெய்வ பலம் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல கிரகம் பார்த்ததுன்னா. அந்த மாதிரி சொல்ல வேண்டியது இந்த சாமி சொல்கிறது குறி சொல்கிறது இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து எட்டாம் இடம் மேஷமாகவோ ரிஷபமாகவோ அமைஞ்சால் அவங்களுக்கு எல்லா பாக்கியமும் ஏற்படும். அதே மாதிரி வந்து மிதுன ராசி கன்னிராசி விருச்சிகராசி இது எட்டாம் இடமானால் முதல்ல தடை வந்து பின்னாடி கிடைக்கும். பொதுவாக எட்டாம் இடத்தில் உள்ள கேது நோய் நொடிகளை உபத்திரங்களை கொஞ்சம் தருவது விளக்கம், அடிக்கடி மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருந்தால் ஜாதகருக்கு பக்தி மார்க்கங்களில் ஈடுபாட்டை உண்டு பண்ணுவார், மனநிலை சீராக இல்லாமல் போகவும் செய்வார். ஜாதகர் ஒரு வேஷதாரி அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஒன்பதாம் இடத்தில் உள்ள கேதுவால் அறிவு துணிவு செல்வம் எல்லாம் உண்டாகக்கூடும். அடிக்கடி இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில் பெரிய பெரியது அதாவது வந்து இந்த மாதிரி எல்லாம் போக வேண்டியது பத்ரிநாத் கேதார்நாத் ரெண்டாவது வந்து ராமேஸ்வரம் இப்படி நல்லா புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் யோகம் அவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி வந்து இந்துக்கள் அல்லாதவர்கள் ஜாதி பற்றி நம்ம பேசக்கூடாது, இந்துக்கள் அல்லாதவர்களால் அவங்களுக்கு வருமானம் வரும். சுபகிரகத்தில் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து கேது பகவான் சேர்ந்திருந்தால் கெடுதலான பலனே கிடையாது, நல்ல பலன் தான். பத்தாம் இடத்துல உள்ள கேது துணிவு தன்னம்பிக்கை சாதனை பராக்கிரமம் ஆகியவற்றை ஜாதகருக்கு உண்டு பண்ணுவார். ஆனால் அந்த டெபாசிட்டர் கெட்டு போனார்னா அது பண்ண மாட்டார். இவர் தொழில் ஆரம்பித்து இவர் ஆரம்பிக்கிற போது இன்னொருத்தனை ஆரம்பித்து அதை கெடுத்து போடும், அது பாரம் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி பத்தாம் இடத்தில் வந்து கேது இருந்துச்சு அப்படின்னா தந்தைக்கு வந்து கொஞ்சம் சுகம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஜாதகர் நடத்தை உன்னதமாக இருக்கும்,
எதிர்படுகிற தொல்லைகளை கடப்பதற்கே வல்லமை ஜாதகருக்கு உண்டாகும். பத்தில் உள்ள கேதுபால் அதாவது ஜாதகர் அடிக்கடி பயணம் செய்ய நேரம் வாகன கஷ்டம் உண்டு. அதே மாதிரி வந்து இந்த கேது பகவான் ஆனவர் மேசம் ரிஷபம் கன்னி விருச்சிகம் ஆகிய இடங்களில் இருந்தால் கஷ்டங்கள் இல்லாமல் போவதுடன் செல்வ நிலையில் அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பதினொன்று கேது ஜாதகருக்கு பெரும் யோகங்களை உண்டு பண்ணுவார், சோகபோகங்களை வழங்குவார், கல்வி அறிவை தருவார், செல்வாக்கியம் அந்தஸ்தையும் உண்டு பண்ணுவார், வெற்றிகள் லாபங்கள் எல்லாம் உண்டாக செய்வார். ஆனால் கேது திசை நடக்கும்போது நாய் அதாவது வந்து பைரவி நிர்வாகமான நாய்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்கு நடந்தாலும் சரி, 100,000 கொடுத்து நாய் வாங்கினாலும் சரி, அவங்களுக்கு வந்து கேது திசை நடந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்காவது இந்த நாயினால் பிரச்சனை கண்டிப்பாக வரும். இது இல்லையென்று சொல்ல முடியாது, ஆணித்தரமான பதில். அதே மாதிரி வந்து நல்ல ஜாதகருக்கு வந்து சந்தான பாக்கியம் கொஞ்சம் குறையும், வயிற்று வலி வரும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி போன்ற அமைப்பில் வந்து தொழில் ஈடுபட்டு அவர் வந்து இது இருக்குது. 12 கேது இருந்தால் மறுபிறவி இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் நல்ல இதுக்கு வந்து இருக்காது. நல்ல கிரகம் பார்த்துருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அவங்க 12 கேது இருக்கிறவங்களும் பேசி ஜெயிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு கவலை வந்து அடிக்கடியே இருக்குது, பாதத்தில் தொந்தரவே இருக்கும். 12 இடத்துல வந்து இருக்கக்கூடிய கேதுவின் காரணத்துக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் இல்லற சுகங்களை வந்து அனுபவ குறைவு வந்து பத்தாது. அதே மாதிரி வந்து இதெல்லாம் பொது, அதே ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்கும், ஆனால் வந்து ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி இருந்துன்னு இந்த மாதிரி சொல்கிறது பழக்கம். ஆகவே அனைவருக்கும் ராகு பகவான் கேது பகவான் அருளாசியோடு உங்களது அனைவரது நல்வாழ்த்துக்களுடன் எனது குருவின் அருளாசியுடன் என் தாய் தந்தையின் அருளாசியுடன் மீண்டும் வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.